கபரப்பேட்டை ரயில் விபத்து காரணமாக 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான விவரங்களை எம்முடைய செய்தியாளர்கள் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கபரப்பேட்டை ரயில் விபத்து காரணமாக அந்த வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காலை 4 மணிக்கு திருப்பதியிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. காலை 4 மணிக்கு திருப்பதியிலிருந்து புதுச்சேரிக்கு வரக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக அந்த வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது. இந்த ரயில் விபத்து காரணமாக தற்பொழுது 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. மைசூர் தர்பங்கா இடையே பாக்மதி வாராந்திர எக்ஸ்பிரஸ் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதை அடுத்து அந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வந்த 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்தான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். காலை 4 மணிக்கு திருப்பதியிலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்பட இருக்கக்கூடிய ரயிலும் மாலை 4:35 சென்ட்ரலிலிருந்து இயக்கப்படக்கூடிய ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. திருப்பதியிலிருந்து புதுச்சேரிக்கு காலை 4 மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் மாலை 4:35 சென்ட்ரலிலிருந்து திருப்பதி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து அந்த வழித்தடத்தில் இயங்கக்கூடிய 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அது என்னென்ன ரயில்கள் அப்படின்ற விவரங்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கவரப்பேட்டை ரயில் விபத்து காரணமாக அந்த வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே நம்முடைய செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தெற்கு ரயில்வே அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரி டு திருப்பதி காலை 4 மணிக்கு இயக்கக்கூடிய ரயிலும் 4:35 சென்னை சென்ட்ரலிலிருந்து திருப்பதிக்கு இயக்கப்படும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த விவரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் வெங்கட்ரமணன். அந்த ரயில் விபத்து தொடர்பான விசாரணை குறித்து பேசிட்டு இருந்தோம். இருந்தாலும் முன்னதாகவே அந்த வழித்தடத்தில் இயக்கப்படக்கூடிய ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக நீங்கள் ஒரு விவரத்தை பகிர்ந்திருந்தீங்க. தற்பொழுது தெற்கு ரயில்வேவும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 18 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அது குறித்த விவரங்கள் இருக்கிறதா? நேற்று இந்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. இன்று அதிகாலை தற்பொழுது இந்த அறிவிப்பு தென்னக ரயில்வே என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டிருந்தாலும் கூட 18 வழித்தடங்கள் இயக்கக்கூடிய ரயில்கள் தற்பொழுது முழுவதுமாக ரத்து செய்ய இன்றைய தினத்தில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. திருப்பதியிலிருந்து பாண்டிச்சேரி செல்லக்கூடிய ரயில் ஆகட்டும், திருப்பதியிலிருந்து டாக்டர் சென்ட்ரலிலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய ரயில், அதே போல திருப்பதியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய ரயில், சென்னையிலிருந்து திருப்பதி வரக்கூடிய ரயில், அது மட்டும் இல்லாமல் அரக்கோணத்திலிருந்து புதுச்சேரி வரக்கூடிய ரயில், கடப்பாவிலிருந்து அரக்கோணம் வரக்கூடிய ரயில், மேலும் குறிப்பிடாமல் அரக்கோணத்திலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய ரயில், திருப்பதியிலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய ரயில், விஜயவாடாவிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வரக்கூடிய ரயில், சென்னை சென்ட்ரலிலிருந்து விஜயவாடா செல்லக்கூடிய ரயில், சூலூர்பேட்டாவிலிருந்து நெல்லூர் செல்லக்கூடிய ரயில், நெல்லூரிலிருந்து சூலூர்பேட்டை செல்லக்கூடிய 18 ரயில்கள் இன்றைய தினத்தில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. இந்த விபத்து காரணமாக இந்த ரயில்கள் இன்று ஒரு நாள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட இருப்பதாக தென்னக ரயில்வே தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஒரு சில ரயில்கள் மாற்றுப்பாதைகள் இயக்கப்பட்டிருந்தாலும் கூட முன்பு குறிப்பிட்டது போலவே பயணிகளுக்கு அந்த தகவல் என்பது காலதாமதமாக இயக்கப்படும் அப்படிங்கிற அந்த தகவல் வந்து பயணிகளுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது இந்த 18 ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது தென்னக ரயில்வே அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. ஒரு சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுது, ஆங்காங்கே வழித்தடங்களை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 18 ரயில்கள் இன்றைய தினத்தில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தற்பொழுது அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறது. கௌதமி, தொடர்ந்து இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பிற்பகல் 2:25 சென்ட்ரலிலிருந்து திருப்பதி ரயில் நிலையம் செல்லக்கூடிய ரயிலும் பிற்பகல் 2:25 சென்ட்ரலிலிருந்து திருப்பதி ரயில் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது எந்தெந்த ரயில்கள் அப்படின்ற விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வழங்கி கொண்டிருக்கிறார். வெங்கட்ரமணன், தொடர்ந்து இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரயில்கள் அப்படின்றது எத்தனை நாளைக்கு ஷெடியூல் பண்ணியிருந்த ரயில்களை ரத்து செஞ்சுருக்காங்க? தொடர்ந்து அடுத்ததாகவும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? அடுத்தடுத்து அந்த வழித்தடத்தில் பயணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பயிர்கள் மாற்று வழிகளை நாடுவது உகந்ததாக இருக்குமா?
இந்த ரயில் பெட்டிகள் இருக்கக்கூடிய அந்த கவிழ்ந்து இருக்கக்கூடிய வழித்தடங்கள்ல செல்லக்கூடிய அந்த 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 பாதையில தான் தற்பொழுது இந்த ரயில்கள் என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ரயில் விபத்து ஏற்பட்டதற்கு முன்பாகவும் சரி, இந்த ரயில் விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு பின்பாக இருக்கக்கூடிய பகுதிகளில் செல்லக்கூடிய இன்று ஒரு நாள்ல இதற்கான கவிழ்ந்து இருக்கக்கூடிய பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தக்கூடிய அந்த பெட்டிகளை முழுமையாக அகற்றி அந்த வழித்தடங்கள்ல இன்று மாலைக்குள் அதிகாரிகள் ஒரு அந்த வழித்தடங்களை வந்து அவங்க சரி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் இந்திய ரயில்வே துறை அதிகாரிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் தான் தற்பொழுது முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று விடுமுறை என்பதால் அதிக மக்கள் இந்த ரயில் டிக்கெட்ல புக் செய்யல அப்படின்னும், மறுமுனை ஞாயிற்றுக்கிழமை இரவு தான் அதிக மக்கள் திரும்பி சொந்த ஊர்கள்ல இருந்து வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் சென்னைக்கு திரும்புவாங்க. அப்ப அந்த டைம்ல தான் அதிக மக்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், இன்றைய தினத்துல மிக குறைவான அளவுலே இந்த ட்ரெயின்ல செல்லக்கூடிய இந்த ரத்து செய்யப்பட்ட ரயில்கள்ல மிக குறைவான அளவுலேயே மக்கள் வந்து புக் செய்ததா நமக்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த ரத்து செய்யப்பட்ட ரயில்ல வந்து டிக்கெட் புக் செய்த நபர்களுக்கு மீண்டும் அவர்களுக்கு அந்த தொகை செலுத்தப்படும் அப்படின்னு ரயில்வே துறை அதிகாரி ஒருவரிடம் நாம் கேட்டபோது அவர் தகவல் என்பதை தெரிவித்திருக்கிறார். இந்த ரயில் விபத்து ஏற்பட்ட அந்த பகுதிகளில் அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் தான் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பாகவே பார்த்தோம்னா முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ரயில் வந்து மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது. அந்த மாற்றுப்பாதையில் எந்த அளவுக்கு தங்களால் மாற்று சாத்தியக்கூறுகள் இருக்கோ அந்த சாத்தியக்கூறுகளை வைத்து மாற்றுப்பாதையில் இயக்க நாங்கள் பெரும்பாலும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நாங்கள் வந்து ரெண்டு பக்கமும் ஃபோகஸ் பண்றதா இருக்கு. அந்த கவனத்தில் இருக்கக்கூடிய பெட்டிகள் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அதில் ஃபோகஸ் பண்ணி அந்த ஓகே நாங்கள் இது பண்ணதற்கு பயணிகளுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் முடிஞ்ச அளவுக்கு ரயில்களை முழுமையாக ரத்து செய்யப்படாமல் மாற்றுப்பாதையில் இயக்குவதற்கான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தான் ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றன. தற்போதைய சூழலில் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் களத்திலிருந்து சுப்பிரமணியன் தெரிவித்தது போல அந்த இடத்துல ரயில் பெட்டிகள் அதிக அளவில் அதாவது ஒன்று டிராக்ல இருந்து அதிக அளவில் அந்த ரயில்கள் வந்து கொஞ்சம் சிதறி கிடக்கிறத நம்மளால காட்சிகள் வாயிலாகவே பார்க்க முடிந்தது. வானிலை ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது இன்றைக்குள் அப்புறப்படுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு. முடிந்த அளவு இன்றைய தினத்திற்குள்ள அந்த தீப்பிடித்து எரிந்தக்கூடிய ரயில் பெட்டிகள் ஆகட்டும், தடபுடர்ந்து இருக்கக்கூடிய ரயில் பெட்டிகளை அப்புறப்படுத்தும் பணிகள்ல தொடர்ச்சியாக தீவிரமாக தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, ரயில்வே துறை அதிகாரிகள் அப்படின்னு ஒரு குழுவாக இணைந்து இந்த மீட்பு பணிகளை தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ஈடுபட்டு இருப்பதன் காரணமாக இன்று மாலைக்குள் இந்த பெட்டிகள் அனைத்தும் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அந்த வழித்தடங்களை கிளியர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு எதிர்பார்க்கலாம் கௌதம்.